புதுச்சேரி அரசு சார்பில் கார்கில் வெற்றி தினம் இம்மாதம் 26ஆம் தேதி புதுச்சேரி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள போர் வீரர் நினைவு சின்னத்தில் கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி கலந்து கொண்டு போர் வீரர் நினைவு சின்னத்திற்கு மலர் வளையம் வைத்து கார்கில் போரில் உயிர் நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம், மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு ஏ நமச்சிவாயம், மாண்புமிகு அமைச்சர் திரு பி ஆர் என் திருமுருகன், மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு பி ராஜவேலு, அரசு கொறடா திரு ஏ கே டி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு செயலாளர்கள், காவல்துறை உயரதிகாரிகள், இந்திய கடலோர காவல்படை, தேசிய மாணவர் படை அதிகாரிகள் மற்றும் முன்னாள் இராணுவ வீரர்கள் பலரும் கலந்து கொண்டு போர் வீரர் நினைவு சின்னத்திற்கு மலர் வளையம் வைத்து கார்கில் போரில் உயிர் நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுச்சேரி ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் மேம்பாட்டு பணிகளை மாண்புமிகு மத்திய ரயில்வேத்துறை இணையமைச்சர் திரு வி சோமண்ணா அவர்கள் இம்மாதம் 28ஆம் தேதி அன்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மேலும் நடைபெற்று வரும் பணிகள் குறித்த விவரங்களை ரயில்வே அதிகாரிகளிடம் கேட்டறிந்து பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என உத்தரவிட்டார். இந்த ஆய்வின் போது மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம், மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு ஏ நமச்சிவாயம் மற்றும் பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் திரு செல்வகணபதி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உடனிருந்தனர்.
லாஸ்பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற பாரத பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சியின் சிறப்பு திரையிடலை மத்திய ரயில்வேத்துறை இணையமைச்சர் திரு சோமண்ணா மாணவ மாணவிகளுடன் கண்டு ரசித்தார். இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் ஏ நமச்சிவாயம், மாநிலங்களவை உறுப்பினர் திரு செல்ல கணபதி மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நகரத்தந்தை எதுவார் குபேர் அவர்களின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் இம்மாதம் 29ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு கே லட்சுமிநாராயணன், மாண்புமிகு குடிமை பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஏ கே சாய் ஜே சரவணகுமார், மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு பி ராஜவேலு ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.